வணக்கம், இது அரன்சை, நான் தேவா பாஸ்கர். எங்க நேர்காணலில் திரு கோபிநாத் அவர்கள், வணக்கம். வணக்கம். தமிழர்களை வஞ்சிக்கும் ஆர்ஆர்பி அப்படின்ற அறிக்கையை பார்க்க முடிஞ்சது. நீங்க ஒரு கிரீவியன்ஸ் முன் வச்சிருக்கீங்க. தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, மொழி ரீதியாக தமிழர்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படுது, வட மாநிலத்தவர்கள் அந்த பொறுப்புகள்ல அமர்ந்துடுறாங்கன்ற மாதிரியான அந்த அறிக்கையை பார்க்க முடிஞ்சது. முதல்ல என்ன இஷ்யூன்றத அட்ரஸ் பண்ணுங்க. என்ன பிரச்சனை, எப்படி தமிழர்களை ஆர்ஆர்பி வஞ்சிக்குது, ஆர்ஆர்பி என்ன என்ன நடக்குது? ஸோ ஆர்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், சரிங்களா? ஸோ இவங்க வந்து ரயில்வேஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ வந்து ஆர்ஆர்பி சென்னை ரயில்வேல இருக்க எல்லா வேலைக்கும் ஆள் எடுப்பாங்க, சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி மும்பை, ஹைதராபாத், செகந்தராபாத், பெங்களூர், அது மாதிரி நிறைய ரீஜன்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன போஸ்ட்னா என்டிபிசின்னு சொல்லுவாங்க, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஸோ எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் கலெக்டர், கமர்ஷியல் கிளர்க்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ் கார்டு, இந்த மாதிரி எல்லாமே டிகிரி லெவலுக்கான, டிகிரி முடிச்சவங்களுக்கான ஒரு எக்ஸாம். இந்த தேர்வில் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை இந்த தேர்வு நடக்கும், எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுறாங்க? பொதுவாக வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 4 வருஷத்துக்கு அந்த மாதிரி தான் நடக்கும், சரிங்களா? ஸோ இப்போ 2019 அந்த நோட்டிஃபிகேஷனில் டோட்டலாக அப்ளை பண்ண மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆல் இந்தியா ஃபுல்லாக. ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா 5-6 lakhs இருக்கும், கரெக்டாக பல லட்சங்களில் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம், அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பர் கவர்மெண்ட் இதுபடி ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து என்னன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ்ல கண்டக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ ஒரு ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் கண்டக்ட் பண்ணணும், பிளஸ் இங்கிலீஷும் இருக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா இதில் வந்து 3 லெவலாக எக்ஸாம்ஸ் பிரிக்கிறாங்க, சரிங்களா? CBT 1, CBT 2, அதுக்கடுத்து வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதில் CBT 1-க்கும் CBT 2-க்கும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜஸ் இருக்கு, இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஒரியா, அந்த மாதிரி எல்லாம் லாங்குவேஜஸ்லேயே வைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த CBT 3, அதாவது என்னென்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் வைக்காமல் ஓன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும் வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா CBT 1, CBT 2 கிளியர் பண்ணாதான் அடுத்து வர முடியும், சரிங்களா? ஸோ அப்ளை பண்ண எல்லாருமே 3 எழுத முடியாது. யாரெல்லாம் CBT 1 கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் CBT 2 எழுத முடியும். யார் 2 கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சைக்கோமெட்ரிக் அப்பியர் ஆக முடியும், சரிங்களா? ஸோ இதில் CBT 1, CBT 2 கிளியர் பண்ணுறது வந்து நான் ஒரு கேண்டிடேட் வந்து தமிழ் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க சைக்கோமெட்ரிக் வர்றப்ப அங்கே உள்ள தமிழே இருக்காது. ஸோ ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான் இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஆப்வியஸாக இந்த 2 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜாக செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க இங்கிலீஷ் தான் போகிறாங்க, சரியா? ஸோ அப்போ இங்கிலீஷ் போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த லெவல் 3 வந்து பார்த்தீங்கன்னா 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் ஒரு செக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங் வச்சு எக்ஸாம் எழுதி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், சைக்கோமெட்ரிக்கில் 5 செக்ஷன். ஆமாம், இப்போ வந்து நம்ம வந்து ரீசனிங் இங்கிலீஷ் அந்த மாதிரி பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இதில் அந்த 5 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 வந்து ஃபுல்லி இமேஜ் பேஸ்டு, சரிங்களா? ஸோ அதில் வந்து லாங்குவேஜ் பிரச்சனையே கிடையாது, இமேஜ் இருக்கும், இமேஜில் இருந்து நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அதில் 5வது செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது செக்ஷனில் கொஸ்டின் பேஸ்டு. ஸோ கொஸ்டின் பேஸ்டில் என்னென்னா நம்மளோட ஜென்ரல் நாலேஜை இது பண்ற மாதிரி இருக்காது. ஸோ வந்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டு, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதுல வந்து தப்பான பதிலே கிடையாது, சரிங்களா? ஸோ ஒரு ஒருத்தருக்கும் என்ன தோணுதோ அதை செலக்ட் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து மார்க் லிஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல தப்புன்றதே கிடையாது, ஸோ அதனால நெகட்டிவ் மார்க் கிடையாது, சரிங்களா? ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவீங்க. நார்மலா இப்போ ஒரு டீ காஃபி 2 எது செலக்ட் பண்ணுவீங்க, சரிங்களா? சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நான் அதுக்கான ஆன்சர் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுக்கு டோட்டலாக டைமிங் பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் 35 கொஸ்டின் தான் அதுக்கான டைமிங், சரிங்களா? ஸோ அப்போது இங்கிலீஷில் இருக்கப்போ நான் அதை இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைமிங்குள்ளே ஆன்சரும் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் ஒரு கேண்டிடேட் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து Stage 1, Stage 2 எல்லாமே பாஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுத்து இது வந்து மேண்டேட்ரி, சரிங்களா? ஸோ கம்பல்சரி இதில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் வேலை, சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரப்போ அவங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு 2 தமிழை நம்பி உள்ளே போனவங்க, இங்கே தமிழ் இல்லை அப்படின்றனால அவங்க வந்து செலக்ட் ஆகாமல் வெளியே வந்துடுறாங்க, சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 2019-2022 3 வருஷம் ஒருத்தரோட உழைப்பு வந்து இந்த இடத்துல வந்து வீணாக போயிடுது, சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால தான் இது வந்து அன்ஃபேராக இருக்குது. ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தெரியாத மக்கள்னால இதில் உள்ளே போக முடியல. அதே சரி அப்படி உள்ளே போய் அவங்க வேற எங்கேயாவது வேலை பார்க்க போகிறாங்களா, தமிழ்நாடு விட்டு வெளியே போய் வேலை பார்க்க போகிறாங்களான்னு அதுவும் கிடையாது, சரிங்களா? இது வந்து ஆர்ஆர்பி சென்னைக்கான வேகன்சி தான். ஸோ ஆர்ஆர்பி சென்னைன்றது தமிழ்நாடு மட்டும்தான், சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை பார்க்க போகிற ஒருத்தர்
தமிழ்ன்ற ஒரு லாங்குவேஜ் இல்லாமல் இங்கிலீஷோ ஹிந்தியோ ப்ரொஃபிஷியன்ஸாக இருந்தால் அவங்க வேலைக்கு சேர்ந்துட முடியும், வேலைக்கு போயிட முடியும் அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே தாய்மொழியில் படித்து தாய்மொழியை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அது இந்த வேலைக்கு போய் உட்கார முடியல, நமக்கான வேலை நமக்கு போய் உட்கார முடியலன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து அன்ஃபேராக இருக்குது, தப்பாக இருக்குது, அப்போ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதான் இதில் முக்கியமான ஒரு. இதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கா இல்லை டேரக்டாக டேரக்டாக? இதுதான் இன்டர்வியூலாம் கிடையாது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டு, பிளேஸ்மெண்ட். அவ்வளோ. அப்ளை பண்ணுற மாணவர்கள் இல்லை அப்ளை பண்ணுற அந்த நபர்கள்லாம் யாராக இருக்காங்க, எந்த பின்னணியில், என்ன வர்க்க பின்னணியில் இருக்காங்க, எந்த கல்வியை எடுத்த நபர்களாக இருக்காங்க? பொதுவாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிட மாட்டோமா சரிங்களா, ஸோ ரொம்ப பின்தங்கி இருக்கவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்களால சரிங்களா. ஸோ முக்கால்வாசி வந்து தாய்மொழி சூஸ் பண்ணி படித்தவங்க, ஸோ அந்த மாதிரி படித்தவங்களாகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால தான் அவங்க இதுக்கு அப்ளையே பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ மற்ற எக்ஸாம், மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ எஸ்எஸ்சி அந்த மாதிரி போர்டில் எடுத்துட்டீங்க இல்லை பேங்கிங் எடுத்துட்டீங்க அந்த மாதிரி செக்டர்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்க இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாகவே வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் மேக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், ரீசனிங் தெரிஞ்சிருக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ரயில்வேஸ் பொறுத்தளவுக்கு அந்த இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்டே கிடையாது சரிங்களா, மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும்தான். ஸோ அப்போ வந்து எனக்கு பெரிய ப்ளஸ் இது. ஸோ அப்போ நான் இதில் எப்படியா வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஆனால் என்ன ஆகுதுன்னா கடைசியில் அவ்வளோதான், நான் வந்து முக்காசி கடையை தாண்டிட்டேன், இன்னொரு 10 ஸ்டெப் தான் இருக்குது, நான் தாண்டிட்டேன்னா நான் வின் பண்ணிடுவேன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திரும்பி உள்ளே மூழ்கடிக்கிற மாதிரி இருக்குது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் நடக்குமா இல்லை இந்த ப்ராசஸ் நீங்கள் சொன்ன அந்த CBT 1 CBT 2 அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இதுக்கான டைம் ஸ்பேஸ், இதுக்கான டைம் ஸ்பேஸ் தான் அந்த 3 இயர்ஸ். அது இல்லாமல் இந்த தடவை வந்து ஏன் எப்பவுமே போதும் அந்த 3 to 4 இயர்ஸ் எடுத்துக்கும், இந்த தடவை அந்த கோவிட் வந்து வேற ஒரு அது ஒரு பெரிய ரீசன் ஆயிடுச்சு. ஓகே சரிங்களா. ஸோ அதனால வந்து அதுக்கான டூரேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த எக்ஸாமுக்கு அப்பவே வந்து இது இல்லாமல் குரூப் டின்னு ஒரு எக்ஸாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த குரூப் டிக்கு இப்போ தான் எக்ஸாம்ஸே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கு, அடுத்து ரிசல்ட் இருக்கு, அதுக்கு இன்னொரு 1 to 1.5 இயர்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து வெளியே வர்றதுன்றது ஏற்றுக்க முடியல. ஸோ இதுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு குரல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குரல் கொடுப்போம். ஸோ இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்றக்காக தான். இப்போ RRB வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்ல நடக்கணும் அப்படின்ற ஜியோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜியோ, சென்ட்ரல் கவர்மெண்டோடது அது ரீஜனல் லாங்குவேஜஸ். அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் என்னன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல 8வது ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த லாங்குவேஜ்லாம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணுன்றது கவர்மெண்டோட ஆர்டர், ரயில்வேஸ் எக்ஸாம் அந்த லாங்குவேஜஸ் எல்லாத்துமே கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஆனால் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா CBT 1 CBT 2 வந்து தமிழ் இருக்குமா? தமிழ் இருக்கு. அது தொடர்பான சப்ஜெக்ட்ஸ் கேள்விகள்லாம் எந்த பின்னணியிலேருந்து வரும் அந்த CBT 1 CBT 2 பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இருந்துலாம் வரும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒருத்தரோட அறிவு டெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ நான் கரெக்டாக படிச்சிருக்கேன் இல்லையா டெஸ்ட் பண்ற மாதிரி. ஸோ அதுலலாம் ஒருத்தனால பாஸ் ஆயிட முடியுது சரிங்களா. ஸோ இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு தான் நான் சொல்ல போறேன் சரியா. ஸோ அப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொல்றதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் அது புரியணும், அப்போதான் நான் சொல்லவே முடியும். பட் புரியாதனால என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் கரெக்டாக சொல்ல முடியல. அதே மாதிரி வந்த எக்ஸாம்ல கேட்ட இங்கிலீஷ்ல கேட்டிருக்க அந்த கிராமட்டிக்கலே பார்த்தீங்கன்னா நிறையா தப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து அதையும் நம்ம இது பண்ணிக்க முடியல. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி CBT 1 CBT 2 பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதான் ரெஸ்பான்ஸ் ஷீட் சொல்லுவாங்க. நான் என்ன டெஸ்ட் எழுதுனேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டாக வந்துடும். நான் எதை செலக்ட் பண்ணேன் கரெக்டாக, ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் இது. ஸோ நான் எதை செலக்ட் பண்ணேன், இதில் எது தப்பு, எது ரைட்டு, எது தப்பு, நான் செலக்ட் பண்ண ரைட்டாக தப்பா, ரைட்னா எது ரைட்டு அப்படின்றது தெளிவாக ஆன்சரை விட்டுருவாங்க. ஸோ அப்போ அதில் எனக்கு எந்த இதுவுமே கிடையாது சரியா. ஸோ எல்லாமே வந்து ஒரு நேராக நடக்குது ரைட்டா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நடக்குது. என்னோட ஆன்சர் என்னன்னா பார்க்க முடியுது, எது ரைட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்க்க முடியுது. ஆனால் இந்த CBT 3ல இந்த சைக்கோமெட்ரிக்ல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஷீட் எதுவுமே ரிலீஸ் பண்ணல சரிங்களா. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் ரிலீஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண இதுதான், இதுக்கு இதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்னு அவங்க சொல்லணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை, ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் ரிலீஸ் பண்ணல, டேரெக்டாக ரிசல்ட் விட்டாங்க. அவசர அவசரமாக இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது வந்து ரொம்ப அன்ஃபேராக தான் தெரியுது. RRB நடந்துட்டு இருக்குது அப்படின்றது, இந்த ப்ராசஸ் அப்படின்றது முன்னாடிலேருந்தே இருக்கா இல்லை இப்போதான் அதை கொண்டு வந்திருந்தாங்களா? இல்லை இது வந்து முன்னாடி இருந்தே இருக்கு. லாஸ்ட் டைம் இதே NTPC நோட்டிஃபிகேஷன் 2015 வந்துச்சு. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோமெட்ரிக் இந்த லெவல் 3ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு இந்த அளவுக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை, யார்கிட்டையும் நம்ம போய் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல, அதனால வந்து அது பெருசாக வெளியே பேசப்படல. ஆனால் இப்போ வந்து அவேர்னஸ் அதிகமாக இருக்கு, இந்த வேலைக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க, எல்லாரும் ட்ரை பண்ணி கடைசி வரையும் வந்துட்டு விஷ் பண்றாங்கன்றப்போ அவங்களோட கோபம், அவங்களோட ஒரு என்ன சொல்றது, ஒரு சோகமாக கூட சொல்லலாம். அது பின்தங்கிய பின்னணியில இருந்து வந்து அரசாங்க வேலைக்கு போற நபர்களுக்கு இது ஒரு கண்டிப்பான செட்பேக் தான். என்ன இம்பாக்டா இதனால என்ன இம்பாக்ட் ஏற்பட்டு இருக்கு இந்த ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மட்டும் இருக்கிறதுனால மாணவர்கள் இதுல அப்பியர் ஆகுங்க நிலைமை எல்லாமே என்ன ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா நம்ம என்னதான் படிச்சாலும் நம்ம என்னதான் இது கஷ்டப்பட்டு
எக்ஸாம் ட்ரை பண்ணி படிச்சு உள்ள போனாலும் கடைசியில நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வெளியே எடுத்துருவாங்க எப்படியும். ஸோ இதுக்கு எதுக்கு நான் ட்ரை பண்ணணும், இதுக்கு எதுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இதுக்கு எழுதுறவங்களோட இது கம்மியாயிருது. ஸோ அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து படிக்கிறவங்களுக்கு ஏற்கனவே இந்த வேலைக்கு ஒரு நாலு பேர் போயிருக்காங்க, ஸோ இதில் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து அதுக்கான செய்வோம். ஸோ இது இதுக்கு முன்னாடி போனவங்க யாருமே இதில் சக்சீட் ஆகலைன்றப்போ திருப்பி அந்த வழியை நம்ம சூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அப்போ இதுக்குள்ளே வர்றவங்களும் ரொம்ப கம்மியாக இருவாங்க. இப்போ எவ்வளோ பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் லாங்குவேஜ் பிரச்சனைனால அவர் கண்டிப்பாக போய் லாஸ்ட் டெஸ்ட் எழுதி தான் வரும். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிற நபர்கள் இருக்காங்க, இப்போ தமிழ்நாடு ஆர்ஆர்பி சென்னைக்கு செலக்ட் ஆகுது, சே ஃபார் எக்ஸாம்பிள் 500 வேகன்சினா அதில் கண்டிப்பாக அந்த 500 பேரை அவங்க பிளேஸ் பண்ண தான் போகும். ஆமாம் ஆமாம். அந்த நபர்கள் யாராக இருக்காங்க, யார் அவங்க, அவங்க எப்படி இதில்? ஸோ அதாவது என்னன்னா இதில் வந்து நம்ம செலக்ட் ஆகிறவங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த வரையே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த 600 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ்னு செலக்ட் ஆன பார்த்தீங்கன்னா 85 பேர், 80-100 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து தமிழ் தமிழர் இல்லாதவங்களா இருக்காங்க. இல்ல அவங்க அப்பியர் ஆகிறதுலாம் எங்க இருந்தாலும் அப்பியர் ஆகி எங்க இருந்தாலும் அப்பியர் ஆகலாம். கவர்மெண்ட் போஸ்ட் பண்றது, கவர்மெண்ட் போஸ்ட் பண்றது. இப்ப வந்து நான் ஆர்ஆர்பி சென்னைக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கு எங்க வேணாலும் எக்ஸாம் சென்டர் போகணும். இந்த வரையே பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து மைசூர்ல போய் எழுதுனாங்க, பெங்களூர்ல போய் எழுதுனாங்க, நெல்லூர்ல போய் எழுதுனாங்க, சென்டர்ஸ் அங்க போறாங்க, சென்டர்ஸ் அங்க போறாங்க, எக்ஸாம் சென்டர்ஸ். சோ அங்க போய் எல்லாம் எழுதிருக்காங்க. சரி, இப்ப நான் இப்ப பீகார் இல்ல உத்தரப்பிரதேஷ்ல இருக்கேன், நான் என்னோட அப்ளை பண்றது நான் வந்து சென்னைக்கு அப்ளை பண்ணலாம். பண்ணலாம், நீங்க எங்க இருந்தாலும் சென்னைக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க எங்க இருந்தும் பீகாருக்கும் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி என்னன்னா நீங்க ரெண்டு ரயில்வேஸ்க்கு அப்ளை பண்ணுவாரு, பீகார்லயும் அப்ளை பண்ணிட்டு அங்கேயும் ஹிந்தி தெரிஞ்சவங்க உள்ள வருவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எந்த ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சாதாரணமா ட்ரெயின்ல போறப்ப டிடிஆர் கொண்டு எல்லாமே ஹிந்தி தமிழ் இல்லாதவங்களா தான் இருக்காங்க மேக்ஸிமம். மெஜாரிட்டியா ஃபேஸ் பண்றது அப்படிதான், 95% அப்படிதான் இருக்காங்க. அது நடக்கிறதன் பின்னணி இதுதான். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே உள்ள வரவங்க எல்லாமே ஹிந்தி பீப்புள்ஸா தான் இருக்காங்க, ஹிந்தி பேச தெரிஞ்சவங்களா இருக்காங்க. சோ அப்படி இருக்கப்ப இது வந்து ஹிந்தின்ற ஒரு மொழியை எதிர்க்கிறது கிடையாது. புரியுது, இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு, இங்க இருக்கிற வேலை வாய்ப்பு, இங்க இருக்கிற மக்களுடைய அதுக்கான தகுதி உள்ளவனாலையும் அந்த வேலைக்கு போக முடியல. தகுதி இல்லைன்றது வேற, சரிங்களா? எனக்கு அந்த தகுதி இருக்கு, நான் எக்ஸாம்ல போய் ஃபெயில் ஆகிற எல்லாமே பண்ணிருக்கேன், ஆனா இந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர்னால உள்ள போக முடியல அப்படின்றது. அதுவும் இங்க என் ஊர்ல நான் வேலை பாக்குறதுக்கு நான் இப்போ உள்ள போக முடியலன்றது, எனக்கான சாப்பாடை என் முன்னாடியே வச்சுட்டு இது ஒர்க்கு இல்லை இன்னொருத்தருக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதை ஏத்துக்கவே முடியாத மாதிரி இருக்காது. இதை இப்ப சரி செய்யணும், ரெக்டிஃபை பண்ணணும்னா இதற்கான முன்னெடுப்பா என்ன பண்ணணும்? அந்த எக்ஸாம்ல தமிழ சேர்க்கறதுன்றதுதான், எக்ஸாம்ல தமிழ்ல சேர்க்கறதுதான் ஒரு இதா இருக்கும். இப்ப முடிஞ்சதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எங்க சைடு இருந்து இப்ப கேண்டிடேட் சைடு இருந்து என்ன எங்களுக்கு இதா இருக்கு, கோரிக்கையா இருக்கு அப்படின்னா, சோ இப்ப முடிஞ்ச எக்ஸாம் லெவல் 1 லெவல் 2 முடிஞ்சிச்சு, இந்த சிபிடி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மட்டும் தமிழ்ல ஆட் பண்ணி திரும்ப எக்ஸாம் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றப்ப நீங்க எந்த எக்ஸாம் எந்த லாங்குவேஜ்ல எழுத போறீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல ஹிந்தி இல்லாத மற்ற மொழியை கொடுத்தவங்களுக்கு கட் ஆஃப் ஒரு மாதிரியும் ஹிந்தி கொடுத்தவங்களுக்கு கட் ஆஃப் வேற மாதிரியும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும், நார்மலைஸ் பண்ணா எங்களுக்கு இதா இருக்கும். ஸோ அதுதான் இந்த சைடு இருந்து கேண்டிடேட்ஸ் எல்லாத்தோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ இது பண்ணா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா தமிழ் இருக்கணும், எல்லா லெவல்லையுமே தமிழ்ல ரீஜனல் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுமே இருக்கணும். நீங்க அப்ளை பண்ணும்பொழுது ஹிந்தி இல்லாத மொழியில எழுதிங்களான்ற கேள்வி எல்லாம் கேட்கப்படல இதுக்கு முன்னாடி? ரீஜனல் லாங்குவேஜ்ல எப்பவுமே கேட்பாங்க. அப்ளை பண்றப்போ நீங்க எந்த லாங்குவேஜ் நார்மலைசேஷன் பண்ணா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைனா இதே எக்ஸாம் இந்த சைக்கோமெட்ரிக்க திரும்ப தமிழ்லயும் ஆட் பண்ணி வச்சாங்க, ரீஜனல் லாங்குவேஜ் ஆட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேர் உள்ள போக முடியும். நீங்க சொல்றதுல இருந்து டெஸ்ட்ல பாஸ் ஆகுறது ஃபெயில் ஆகுறது அப்படின்றது வேற, டெஸ்டே அன்ஃபேரா நடக்கிறது அப்படின்றது வேற, சோசியல் ஜஸ்டிஸ் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை நீங்க முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதை நம்ம அரசாங்கத்துக்கு கொண்டு போவோம், அவர்கள் தரப்புல என்ன முடிவெடுக்கிறாங்க இல்ல இது தொடர்பாக என்ன செய்யறாங்கன்னு நம்ம தொடர்ச்சியாக கவனிப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய ரொம்ப முக்கியமான இஷ்யூ இதுல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மற்றொரு நாள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.